நான் பார்த்ததே கிடையாது என் லைஃப்ல. செம ஸ்லிம்முங்க அது. இது வந்து பணம் அரௌண்ட் 1,75,000 வரும். நான் பிசிபி போர்டுக்கு மட்டும் 5 இயர்ஸ் வாரண்டி. வந்து நீங்கள் டிவியில் தானே பார்த்துருக்கீங்க, ஃபஸ்ட் டைமா ஃப்ரிட்ஜ்லேயும் பார்க்கலாம். இவ்வளோ ப்ரைஸ் ரேஞ்சில் நம்ம வந்து ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குகிறோம், இதோட லைஃப் வருமா? சிகள் வந்து பயங்கரமாக குஷி ஆகிடுவீங்க. அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கிச்சன் வேணும்ன்ட்டு தான். ஸோ ஹாய் கைஸ், இன்னைக்கு வந்து நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா டார்லிங் எலக்ட்ரானிக்ஸ். ஸோ நம்ம வீட்டுக்கு கொஞ்சம் தேவையான பொருட்கள்லாம் வாங்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அதனால் டார்லிங் வந்தோம், அவங்ககிட்ட பேசினோம், சரி ஒரு வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ உங்ககிட்டையும் அப்படியே காட்டுறோம் என்னென்ன இருக்குது என்னென்ன இல்லைன்ட்டு. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். லாஸ்ட்டில் வந்து என்ன வாங்குகிறோம், எவ்வளோ ப்ரைஸுக்கு வாங்குகிறோம் அப்படின்றத நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம். ஸோ வாங்க உள்ளே போகலாம், பயங்கரமாக இருக்குது உள்ளே பார்க்குறதுக்கு. சரி வாங்க எங்கள் கூடயே ட்ராவல் பண்ணுங்கள் அப்படியே. ஸோ கைஸ் உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய டிவி பாருங்களா, 65 இன்ச்சு. அப்படியே இப்படி வாங்கலாம், இதை விட ஸ்லிம்மாக ஒரு டிவி நான் பார்த்ததே கிடையாது என் லைஃப்பில். செம ஸ்லிம்முங்க, ஒன்றுமே இல்லை, டிவி ஒரு பென்சில் சைஸ் தான் இருக்குது. பென்சில் கூட இதோட பெருசாக இருக்கும் போல இருக்குது. வேர்ல்ட்லே ஸ்லிம்மஸ்ட் டிவின் மாதிரி இருக்குது. எல்ஜி ப்ரொவைட் பண்ணுறாங்க ஓஎல்இடி டிவி, வேறு லெவலில் இருக்குது. ஸோ எக்ஸிக்யூட்டிவ் இருக்காங்க, அவங்ககிட்ட கேட்போம் இதை பற்றி என்னன்னு. ஸோ கைஸ் இவர் நம்ம எக்ஸிக்யூட்டிவ் ஒருத்தர் இருக்காரு. ஸோ இங்கே ஃபுல்லாக வந்து கோவிட் ப்ரோட்டோகால்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க, ஃபுல்லாக மாஸ்க் போட்டிருக்காங்க, சானிடைசர் வச்சுருக்காங்க, செக் பண்ணுறாங்க, எல்லாமே பக்காவாக பண்ணுறாங்க. ஜி மாஸ்க் கொஞ்சம் கேட்டிங்க, அப்போ தான் உங்கள் ஃபேஸ் தெரியும் சார். உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் பண்ணால் குரலரசன். குரலரசன், ஓகே. நீ இந்த டிவி பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, எப்படி இந்த டிவி? இந்த டிவி பண்ணால் வந்து எல்ஜியில் ஓலட் டிவி கொடுக்குறாங்க. ஓலோட பெனிஃபிட் பண்ணால் ஆர்கானிக் செல்ஃப் மல்டிபிக்சல். இப்போ நார்மல் டிவின்ட்டு பண்ணால் ஒரு பேக்லைட் டிவி கான்செப்ட், இது நோ பேக்லைட் டிவி. நோ பேக்லைட்னா பிக்சல் வைஸ் தான் ஆகும், எங்கே பிக்சல் இருக்குதோ அந்த பிக்சல் தான் ஆகும். அதாவது நேச்சுரல் ரியாலிட்டியாக பார்க்குற கலர் உங்களுக்கு. அதாவது வேர்ல்டுலேயே நம்பர் ஒன் டிவினா இதான் உங்களுக்கு. உங்களுக்கு பிக்சரோட கிளாரிட்டி நம்ம லைவாக பார்க்குற கான்செப்ட் இந்த டிவியில் பார்க்கலாம். நம்ம எவ்வளோ கிரியேட்னு பார்த்தோன்னா கண்ணோட எரிச்சல் இருக்காது. இதில் வந்து டால்பி விஷன், டால்பி அட்மாஸு அண்ட் கூகுள் அசிஸ்டன்ட், வாய்ஸ் கமாண்டு, வாய்ஸ் வச்சு எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குங்க. அதே மாதிரி ரொம்ப வேர்ல்டுலேயே ரொம்ப ஸ்லிம்மஸ்ட் டிவினா இதான் உங்களுக்கு. கைஸ் நம்ம சொன்ன மாதிரியே தான் வேர்ல்டே வந்து ஸ்லிம்மஸ்ட் டிவினு சொல்கிறாங்க. சரிங்க, அப்படியே பின்னாடி வந்து சாம்சங்கோட QLED இருக்குது. ஸோ கைஸ் நம்ம சாம்சங்கோட QLED பற்றி கேட்கலாம். இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் எவ்வளோ ஸ்டார்ட் ஆகுது? இது ஸ்டார்டிங் ப்ரைஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து 130 இருக்குது உங்களுக்கு. இது வந்து சாம்சங்கில் பண்ணால் QLED இருக்கும். அதாவது QLED பெனிஃபிட்னா குவாண்டம் டாட் டிஸ்பிளே, கலர் வால்யூம் நல்லா 100% பியூர் கலர் இருக்கும். இப்போ கிளாரிட்டி வைஸ் நல்லாயிருக்கும், பெட்டராக இருக்கும். ப்ளஸ் இதோட கான்செப்டே பண்ணால் உங்களுக்கு சாம்சங்கில் மட்டும் தான் கொடுப்பாங்க, குவாண்டம் டாட் டிஸ்பிளே வேறு எந்த பிராண்டுமே கிடையாது. சைஸுக்கு ஏற்ற மாதிரி ரேட் வந்து ப்ரைஸ் ஆகும். அதெல்லாம் பண்ணால் உங்களுக்கு ஃபினான்ஷியல் ஸ்கீம், இஎம்ஐ ஃபெசிலிட்டிலாம் இருக்குது. உங்களுக்கு முன்பான கம்மியாக கட்ட ஸ்கீம் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு எது சொல்கிறீங்களோ எந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம். இதில் 43, 49, 55, and 65. இப்போ 65 நம்ம பார்க்குறது, இது வந்து பண்ணால் அரௌண்ட் 1,75,000 வரும். ஸோ கைஸ் நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்ஜி பார்த்தோம், சாம்சங் பார்த்தோம், அப்புறம் மற்ற லைனப்லாம் பார்த்தோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டிவினாலே வந்து நம்ம சோனி தான். யார் கேட்டாலும் டிவி வாங்க போகிறோம்னா சோனி தான் ஃபஸ்ட்டு பார்க்க சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க வந்து ஸ்பெஷலிஸ்ட், இந்த டிவி செய்கிறதுல அவங்க ஸ்பெஷலிஸ்ட்டு. ஜஸ்ட் இந்த விஷுவல்ஸ் பாருங்களேன், இது வந்து 4K HDR. ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்களேன் அந்த வியூவு, அப்படியே ஸ்பேஸில் நம்ம இருக்க மாதிரி இல்லை. ஸோ இதுக்கு ஏன் இவ்வளோ மவுஸ் அப்படின்றத நம்ம எக்ஸ்பர்ட் கிட்டே கேட்போம். பிராண்ட் நேம் உங்களுக்கு மெயினாக போனால் சோனியோட பிராண்ட் நேம் கஸ்டமரோட மெயின் செட்டே போனால் சோனின்றது போனால் ரொம்ப பெரு நல்லாவும் இருக்கும், குவாலிட்டியாகவும் இருக்கும், பிக்சர் வந்து ரொம்ப பெஸ்ட்டாகவும் இருக்கும், லைஃபும் வரும்னு சொல்லுவாங்க. இப்போ சோனியில் வந்து போனால் ஓஎல்இடி ஒரு பிராண்ட் ஒன்று லான்ச் பண்ணிடுறாங்க. ஓஎல்இடி பெனிஃபிட்னா நான் சொன்னேன் இல்லையா, அவங்க ஆர்கானிக் செல்ஃப் மல்டிபிக்சல். நார்மல் டிவினா ஒரு எல்ஜிஎல்இடி பேக் ஐடி தான் டிவி ரன் ஆகும். இது நோ பேக் ஐடி டிவி, அதாவது பிக்சல் வைஸ் ரன் ஆகும், நேச்சுரல் ரியாலிட்டியாக பார்க்கட்டும். இது சோனியில் சொல்லுவாங்க, ஆண்ட்ராய்டு சொல்லுவாங்க. சோனியில் போனால் இன்டர்நெட்டு, யூடியூப், கூகுள், வெப் ப்ரௌசர், அது மாதிரி ஓஎஸ் வந்து பண்ணால் ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணுவாங்க. இதில் யூஸ் பண்ண ப்ராசஸ் பண்ணால் X1 ப்ராசஸ்ஸு, டால்பி வெர்ஷன், டால்பி அட்மாஸ். இதில் கொஞ்சம் வேர்ல்டுலேயே உங்களுக்கு ஓல்டுன்றது மாதிரி நம்பர் ஒன் டிவி தான் உங்களுக்கு. ப்ளஸ் வந்து பண்ணால் அதோட ரேட் வைஸ் பண்ணால் உங்களுக்கு 1,75,000 வரும். இதுக்கும் ஃபினான்ஸ் ஆப்ஷன் இருக்குது, 18 bar 4 and 15 bar 4 60, அதேமாதிரி பெனிஃபிட்லாம் இருக்குங்க, கேஷ்பேக் ஆஃபர் இருக்குது. பாருங்கள், பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ஸோ கைஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த ஹையர் என் டிவி மட்டும்தான் இருக்குது அப்படின்றது இல்லை. நீங்கள் அப்படியே ஜஸ்ட் இந்த லைனை பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது, எல்லா சேனலும் ஓடிட்டுருக்குது. ஸோ இங்கே வந்து நார்மல் ஹெச்டி டிவிலேருந்து அல்ட்ரா ஹெச்டி டிவி எல்லாமே இருக்குது. அதாவது ஸ்டார்டிங் ஒரு 10,000 rupees பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்த்தீங்க 1,75,000 சொல்கிறாரு, அந்த வேர்ல்ட் ஸ்லிம்மஸ்ட் டிவி அது எவ்வளோன்னு தெரில. ஸோ அந்த ப்ரைஸ் ரேஞ்சு எல்லாத்தையுமே இருக்குது. ஹோம் தேட்டர்ஸ் இருக்குது, 5.1 ஸ்பீக்கர் சிஸ்டம்ஸ் எல்லாமே இருக்குது. இங்கே வந்தீங்கன்னா வேறு லெவலில் நீங்கள் முக்காவாசி கேஜெட்ஸ் வாங்கிட்டு போயிடலாம். ஒரு வீடு கட்டினீங்கன்னா எல்லா பொருளுமே இங்கே இருக்குது. நம்ம மேலே மேலும் மேலே போயிட்டு மற்ற பொருள்லாம் பார்க்கலாம். மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஏசி, அப்புறம் மேலே அதுக்கு மேலே வந்து வாஷிங் மிஷின். ஸோ இங்கே 2 floor இருக்குது, அப்புறம் பெட்டு, மாடுலர் கிச்சன் எல்லாமே இருக்குது. ஸோ ஜஸ்ட் அது ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு நம்ம என்ன வாங்குகிறோம் அப்படின்றத பார்த்துட்டு இன்றைக்கி புக் பண்ணுறோம் கண்டிப்பாக. ரெடியாக இருங்க, வாங்க அப்படியே ட்ராவல் பண்ணுங்கள்.
ஸோ கைஸ் இப்போ நம்ம கீழே வந்து டிவி பார்த்தோம்ல, டிவி வந்து பயங்கர பிரம்மாண்டமாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் அப்படியே ஏசி, ஏன்னா ரொம்ப வெயில் காலம், கண்டிப்பாக ஏசி வாங்கி தான் ஆகணும். ஸோ இந்த லைனை பாருங்களா, அப்படியே இந்த ரேக் ஃபுல்லாக அப்படியே ஏசி தான், ஃபுல்லாக அப்படியே பார்த்தீங்கன்னா பேனசோனிக், ஒனிடா, ஓ ஜென்ரல், ப்ளூ ஸ்டார், கோக்ரேஜ், மிஸ்டுபிஷி, ஹிட்டாச்சி, டைக்கன், வோல்டாஸ், எல்ஜி, ஹையர், கேரியர், சாம்சங். ஸோ வேறு லெவல் லைனப்பு, இதை பார்த்தீங்கன்னாலே பிரம்மாண்டமாக இருக்குது. இந்த ஏசியில் இந்த ஒரு ஏசி எப்படி வாங்கணும், எந்தெந்த என்னென்ன விஷயத்த கன்சிடர் பண்ணி ஒரு ஏசி வாங்கணுன்ட்டு நம்ம எக்ஸ்பர்ட் இருக்காரு, அவர்கிட்ட கேட்கலாம். நம்ம எக்ஸ்பர்ட் வந்திருக்காரு. ஜி, உங்கள் பேர் சொல்லுங்கள். என் நேம் சரவணன். ஒரு ஏசி வாங்கணும்னா என்னென்ன விஷயம் கன்சிடர் பண்ணணும், இந்த விஷயம் கண்டிப்பாக நீங்கள் கன்சிடர் பண்ணி வாங்கணும் அப்படின்றது? ஃபஸ்ட்டு ஏசி வாங்கும்போது பார்த்தீங்கன்னா ரூம் சைஸஸ் செக் பண்ணுவோம். ஓகே ஓகேங்களா, 110 பார்ப்போம், ஏன்னா ஸ்கொயர் ஃபீட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் ஏசிஸ் போகிற மாதிரி இருக்கும். செகண்ட் பாயிண்ட் வந்து இன்வெர்ட்டர் ஆர் நான் இன்வெர்டர். நிறைய கண்டிப்பாக இது நான் இன்வெர்ட்டர் இன்வெர்ட்டர் அந்த கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ இன்வெர்ட்டர் ஏசி ஏன் வாங்கணும், நான் இன்வெர்ட்டர் ஏசி ஏன் வாங்கணும், அதையும் நம்ம கேட்டு தெரிஞ்சிக்கலாம். நீங்கள் சொல்லுங்கள், இன்வெர்ட்டருக்கும் நான் இன்வெர்ட்டருக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? இன்வெர்ட்டருக்கும் நான் இன்வெர்ட்டருக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டால், ஃபஸ்ட் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்வெர்ட்டர் வந்து பவர் சேவிங்ஸ் வரவங்களுக்கு, ரெண்டாவது வாரண்டி எக்ஸ்பீரியன்ஸ் வரவங்களுக்கு. நான் இன்வெர்ட்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஏசி வந்து ரன் ஆகிட்டுச்சு கூலிங் ஃபஸ்ட் டைம் ஆகும்போது, எல்லா ஏசியுமே ஃபஸ்ட் டைம் ஆகணும்னா கம்ப்ரஸர் ஃபுல் ஆர்பிஎம்ல ரன் ஆகும். ஓகேங்களா, கூலிங் ரீச் ஆனதுக்கப்புறம் சில சென்சாரில் கட் ஆஃப் ஆகிட்டு ஒவ்வொரு ஹாஃப் அன் அவர் ஒன்ஸ் ஆன் பண்ணி ஆன் ஆகும். அந்த கட் ஆஃப் ஆகும்போது ஆர்பிஎம் ஃபுல் ஆர்பிஎம்ல ரன் ஆகும்போது கரண்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நான் இன்வெர்ட்டரை பொறுத்த வரைக்கும். அதே இன்வெர்ட்டர் போனால் ஒன்ஸ் ஒரு தடவை ஆர்பிஎம் ரன் ஆகிடுச்சுன்னா கட் ஆஃப் ஆகுது, லோவில் ரன் ஆகும். ஓகேங்களா, பட் காஸ்ட் வைஸ் இன்வெர்ட்டர் நான் இன்வெர்ட்டர் ஜஸ்ட் நான் சொல்கிற ரேண்டம் வந்து பார்த்தீங்கன்னா 4000 to 5000 டிஃபர் ஆகும். பட் அந்த இபி பில் வந்து நம்ம நான் இன்வெர்டரில் கட்டுறதோட இன்வெர்ட்டரில் கம்மியாக இருக்கும், அதை பேஸ் பண்ணி தான் அந்த இது வரும். ரெண்டாவது வாரண்டி பீரியட்ஸ், இப்போ வாரண்டி பீரியட் போது 1 இயர் தான் கம்ப்ளீட் வாரண்டி கொடுப்பாங்க, அண்ட் கம்ப்ரஸர் 10 இயர்ஸ் கொடுப்பாங்க. இப்போ இந்த 2021 எல்லா ப்ராண்டுமே கொடுக்குற ஹைலைட் என்னென்னா பிசிபி போர்டு. இன்வெர்ட்டர் மாடலுக்கு பொறுத்த வரைக்கும் பிசிபி போர்டு மக்கள் பயந்தது, அதுக்கு வந்து 5 வருஷம் வாரண்டிஸ் கொடுக்க ஆரம்பிச்சு. 5 இயர்ஸ் வாரண்டியா பிசிபி போர்டுக்கு 5 வருஷம் வாரண்டி பெரிய கொடுக்குறாங்க எல்லாமே மாடல்ஸ் ப்ராண்ட்லாம். ஸோ கைஸ் பார்த்துங்க, இங்கே வந்து நீங்கள் ஏசி எடுத்தீங்கன்னா பிசிபி போர்டுக்கு மட்டும் 5 இயர்ஸ் வாரண்டி. ஜஸ்ட் அந்த பிசிபி போர்டு போச்சுன்னா உங்கள் ஃபுல் ஏசி மாற்றணும், பட் இவங்க 5 இயர்ஸ் வாரண்டி தராங்க. அப்படின்னா நீங்கள் 5 இயர்ஸ் வரைக்கும் அந்த போர்டுக்கு என்னானாலும் கம்பெனி வந்து அதை ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்க. ஸோ வாங்க அப்படியே இந்த ஏசிலாம் பார்க்கலாம். ரொம்ப ரூம் சைஸ் ஏற்ற மாதிரி ஸோ இந்த லாய்ட் ஏசி நம்ம வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். இதில் உள்ள என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, ஸோ ஏன் இந்த ஏசி நாங்கள் வாங்குகிறோம் அப்படின்ட்டு நம்ம எக்ஸ்பர்ட் கிட்டே கேட்கலாம். அதோட ப்ரைஸ் ரேஞ்சையும் அவர் சொல்லுவார், ஸோ அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சிக்கலாம். ஸோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கிறது வந்து இன்வெர்ட்டர் ஏசி. அண்ட் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இன்வெர்ட்டர் நான் இன்வெர்ட்டர் டிஃப்ரென்ஸ் சொல்லும்போது இன்வெர்ட்டர் பெஸ்ட்டாக இருக்கும். அண்ட் இதோட ஃபியூச்சர்ஸ் சொல்லும்போது ஃபஸ்ட் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2.mm ஃபில்ட்ருன்னு சொல்லுவோம், மைக்ரோபாட் ஃபில்ட்ருவாங்க. அது 2.mm ஃபில்ட்ருனா என்னென்னா நார்மலாக ஒரு ஏசியில் இண்டோரில் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ஃபில்ட்ரு லேயர் வரும், அதுக்கடுத்து உள்ளே ஒரு ஃபில்ட்ரு வரும் சின்னதாக 2.mm. இது வந்து என்னென்னா கண்ணுக்கு தெரியாத தூசி. ரெண்டு ஃபில்ட்ரு வந்து மேலே இருக்க ஃபில்ட்ரு வந்து நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச தூசி தும்ப அந்த மாதிரி இருக்கும், ப்ளஸ் மைல்டான இருக்குது இல்லையா அந்த எம்எம் ஃபில்டர்ஸ் வந்து உள்ளே கலெக்ட் ஆகிறதா இந்த மாடல் ஃபில்டர் டைப்போட வரும். ரெண்டாவது வைஃபை மாடல், இது வருது லாய்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சில மாடலில் எல்லாத்துலேயுமே வைஃபை கனெக்ஷன். வைஃபைன்றது பார்த்திங்கன்னா நம்மளோட ஃப்ளெக்சிபிலிட்டி கோசம், இப்போ வீட்டுக்கு வந்துட்டு நம்ம ஏசி ஆன் பண்ணால் 15 minutes or 30 minutes வெயிட் பண்ணணும். ஆனால் பட் வைஃபைன்னு போது நம்ம வெளியே இருந்தே கனெக்ட் பண்ணி ஒரு தடவை கனெக்ட் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க, வீட்டுக்கு வரது மாதிரி ஒரு 15 minutes முன்னாடி ஆன் பண்ணால் உள்ளே வரும்போது ஒரு கம்ஃபர்ட் கிடைக்கும் கஸ்டமருக்கு. கைஸ் சூப்பரான, இதில் ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டு இருக்கீங்கன்னா வரும்போதே வண்டியிலே வைஃபைல ஏசி ஆன் பண்ணிட்டீங்கன்னா வீட்டுக்கு வரும்போது நல்லா ஜில்லுன்னு இருக்கும். ஃபின் சொல்லுவாங்க, ஃபின்னுன்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த உள்ள இண்டோரில் வந்து ஒரு கொடுக்குற அந்த வைண்டிங் சொல்லுவாங்க, அது எதுக்குன்னா நம்ம டஸ்ட்டெலாம் படியிருத்துன்னு சொல்லுவாங்க. அந்த ஃபின் வந்து ரெண்டு கேட்டகரி சொல்லுவாங்க, மூணு வரும், கோல்டு, ப்ளூ, சில்வர். கோல்டு வந்து உங்களுக்கு குவாலிட்டிஸ் பேசுகிறோம், ஏன்னா அந்த ஃபின்ல தூசியாக இருந்தாலும் வைக்கணும். ஒரு எக்ஸாம்பிள், நம்ம தாமரை எதிரில் தண்ணி ஊற்றினா தண்ணி ஒட்டாதுலேயே தண்ணி வரும், அந்தமாதிரி தான் கிளீனிங்க்கு வரும், அந்தமாரி வரும். அண்ட் இதோட ஸ்பெஷாலிட்டி வாரண்ட்டி பீரியட் சொல்லணும்னா 1 வருஷம் ஃபுல் வாரண்ட்டி உங்களுக்கு, கம்ப்ரஸருக்கு 10 வருஷம் வாரண்ட்டி கொடுப்பாங்க. அதை தவிர்த்து இப்போ இந்த 2021 ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா பிசி போர்டுக்கு 5 வருஷம் வாரண்ட்டி கொடுக்குறாங்க. அண்ட் எவாப்பரேட்டர் காயில் அண்ட் கண்டஸ்டர் காயிலுக்கு உங்களுக்கு அதுக்கு 5 வருஷம் கொடுக்குறாங்க. இந்த இது வந்து ரெண்டாவது, இப்போ வர மாடல் எல்லாமே காப்பர் தான். காப்பர்ன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து ஃப்யூச்சரில் மேபி ஒரு 7 இயர்ஸ் கேஸ் இருக்கா அதுக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது மாதிரி ரெண்டாவது R32 கேஸ், R32ன்றது வந்து எக்கோ ஃப்ரெண்ட்லின்னு சொல்லுவாங்க, நம்ம இப்போ இருக்கு இல்லையா அட்மாஸ்பியருக்கு ஏற்ற மாதிரி கேஸ் வந்து பாலிக்கிற அளவுக்கு இது வரும். ரெண்டாவது, இப்போ இதிலே பிராண்ட் எல்லா பிராண்ட்லேயுமே ஸ்டெபிலைசர் ஃப்ரீ ஆப்ரேஷன் வோல்ட்னு ஒன்று கொடுக்குறது. அது என்னென்னா நார்மலாக வந்து ஒரு ஃப்ளவர் ஃப்ளக்சுவேஷன் எதனாலும்
ஸ்டெபிலைசர் போட சொல்லுவாங்க, சிங்கிள் பூஸ்டுன்றது வரும் எல்லா பிராண்ட்லையும். அதோட ஒர்க்கிங் ஸ்டெபிலைசர் வோல்ட் பார்த்தீங்கன்னா 170 to 270 volt வரைக்கும் வரும். பட் இன்வெர்ட்டரை பொறுத்த வரைக்கும் 140 to 290 வரைக்கும் ஸ்டெபிலைசர் இல்லாமல் ஒர்க் ஆகும். மேபி ரொம்ப ஃப்ளக்ஷுவேஷன் ஒரு சில ஏரியாவில் தமிழ்நாட்டில் இருக்குமா, அந்த இடத்துல டபுள் பூஸ்டர் தான் போகணும். அது டபுள் பூஸ்டரோட ஒர்க்கிங் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 135 to 290 வரைக்கும் வரும் உங்களுக்கு. அதனால் டபுள் பூஸ்டர் நாங்கள் ப்ரிஃபர் பண்ணுவோம். ரெண்டாவது இப்போ வரத்தில் வந்து ஃபோர் வே ஆசிலேஷன் சொல்லுவாங்க. ஃபோர் வே ஆசிலேஷனில் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து டூ ஆசிலேஷன், இந்த விங்ஸ் இருக்குல்ல அப் டவுன் மட்டும்தான் டூ வேன்னு சொல்கிறோம். அப்படின்னா இதில் ஃபோர் வே நம்ம ரைட் லெஃப்ட்டை நம்ம ஆட்டோமேட்டிக் சென்ஸ் பண்ணிடலாம். இப்போ டோட்டலாக வைக்கும் போது ஃபுல் ரூமுமே கவர்ட் ஆகிடும், அந்தமாரி இது வரும். அண்ட் 52 degrees Celsius வெளியே ஆம்பியன் டெம்பரேச்சர், அவுட்டோரோட ஆம்பியன் டெம்பரேச்சர் சொல்கிறது 50 degrees Celsius இருந்தாலும் கூட நம்மளுக்கு உள்ள ஏசி கூலிங் கிடைக்கிறது தான் உங்களுக்கு இதோட ஸ்பெசிஃபிக் ஹைலைட் வருவாங்க. மற்ற கடையோட கம்பேர் பண்ணும்போது டார்லிங்கில் ப்ரைசிங்ஸ் கம்மியாகவே கிடைக்கும். உங்களுக்கு இதை நாங்கள் புக் பண்ணுறோம், நெக்ஸ்ட் என்னென்ன புக் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க அப்படியே. ஸோ ஏசி பார்த்துட்டோமா, நெக்ஸ்ட் அப்படியே பக்கத்தில் பார்த்துருந்தீங்கன்னா நிறைய சோஃபாலாம் போட்டிருந்தாங்க. சரி ஒரு சோஃபா வாங்குவோம் அப்படின்ட்டு பார்ப்போம். இது ஏதோ கப் ஹோல்டர்லாம் வச்சுருக்காங்க. இந்த நம்ம பிவிஆர்லாம் போனோன்னா சைடில் இந்த வாட்டர் கப்பு பாப்கார்ன் வைக்கெட்லாம் இருக்கும்ல அந்தமாரி இருக்குது. ஐயோ இன்னும் உள்ளே போயிடுச்சு கைஸ் இது பாருங்களேன், வந்து ஒரு வாட்டி ஆனால் உட்காந்தோன்னா பாருங்கள், பயங்கரமாக ஒரு மாதிரி புசு புசுன் இருக்குது. இது ப்ரைஸ் எப்படி திருப்பி வச்சுப்போம் புதிய காணும் நம்மளுக்கு. இதில் பாருங்களேன் வாங்கலாம், ஏதாவது ஃபோனு டாக்குமெண்ட்லாம் வைக்கிறதுனா வச்சுக்கலாம், கையும் வச்சுக்கலாம், இப்படி ஜாலியாக சாஞ்சிக்கலாம். சாஞ்சிக்கினே இங்கே ஒரு பட்டன் இருக்குது, இது எடுத்துவிட்டா இப்படி கால் தூக்கிட்டு. ஸோ இப்படி படுத்துக்கிட்டு ஜாலியாக ரிலாக்ஸ்டாக வீட்டில் வயசானவங்க இருந்தால் கூட இப்படி படுத்துக்கிட்டு தூங்கலாம், நல்லா இருக்குது கைஸ். கண்டிப்பாக இது வந்து என்ன ட்ரை பண்ணுங்கள், அப்படியே விடுத்தாலும் உள்ளே போயிடுது. ஃபஸ்ட்டு இதை பற்றி கேட்போம் ஓகேவா. ஸோ உங்கள் பேர் என்ன? திருமாலம் சார். ஸோ இவர் பேர் வந்து திருமாலம். ஸோ இந்த சோஃபா பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம், வேறு லெவலில் இருக்குது, பயங்கர கம்ஃபர்ட்டாக வருது, இதிலே தூங்கிடலாம் நம்மளுக்கு, பெட்டே வாங்கலாம் நம்மளுக்கு. இதில் ரெக்லைனர் சோஃபான்னு சொல்லுவாங்க, இதில் இருக்கிற கம்ஃபர்ட் வந்து பார்த்திங்கன்னா எந்த சோஃபாலையும் கிடையாது, ஒன்லி ரெக்லைனர் சோஃபாவில் மட்டும்தான் அந்த கம்ஃபர்ட் எதிர்பார்க்க முடியும். இப்போ சண்டே நம்ம ரிலாக்ஸ் பண்ணோம் ப்ளஸ் அது மாதிரி என்ன இந்த சோஃபாவில் கம்பல்சரி ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மெட்டீரியல் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள், அது சூப்பராக இருக்கும். மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா சிம்லர் லெதர்னு சொல்லுவாங்க, சிம்லர் லெதர் வந்து பார்த்திங்கன்னா லெதர் மாதிரியே இருக்கும், ஆனால் லெதர் கிடையாது. இதில் ரெக்ஸினும் இருக்குது, ரெக்ஸின் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்ச நாள் ஆனால் இந்த ஸ்பீடாக ப்ராப்ளம் வரும், உடைய மாதிரி வரும், ஆனால் இதில் அந்த ப்ராப்ளம் வராது. என்னென்னா நம்ம லெதர் எப்படி தேயுமோ அதே மாதிரி தான் அந்த ப்ராப்ளம் தான் வரும். ப்ளஸ் வந்து ஏர் லெதரும் சொல்லுவாங்க, இது வந்து நம்ம ஹீட்டு அந்த இதெல்லாம் அப்சர்வ் ஆகிறதுக்கு இது ஏர் லெதர்னு சொல்லுவாங்க, மைக்ரோவோல் மாதிரி இருக்குது, அதனால ஹீட் அப்சர்வ் ஆகும். இது அதுமாதிரி கம்ஃபர்ட் எதிரில் இது வந்து இப்போ இதோட வாரண்டி இருக்காது இருக்குது, ஏன்னா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அப்புறம் வெளியே வராமல் பிடிச்சிருந்தோம். இல்லை இல்லை வாரண்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டாக 3 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறோம். எதுக்காக கொடுக்குறோம்னா 1 இயர் கம்ப்ளீட்டாக ஃபோமுக்கு வாரண்டி கொடுக்குறோம், ப்ளஸ் அந்த ஸ்கின்னுக்கு 1 இயர் வாரண்டி கொடுக்குறோம். மற்ற அந்த 3 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அந்த மெக்கானிஸ்க்கு வாரண்டி கொடுக்குறோம். ஓகே, அந்த மெக்கானிஸ்ம் எது இருந்தாலும் நம்ம இங்கே சர்வீஸ் பண்ணிக்கலாம், இங்கே லோக்கல் டார்லிங்கே பண்ணிக்கலாம். ஓகே, அப்படியே நம்ம இங்கே பக்கத்தில் வந்தீங்கன்னா ஒரு வுட்டில் ஒரு மெட்டீரியல் இருக்குது பாருங்களேன், வேறு லெவலில் இருக்குது இது. ஸோ கைஸ் இப்போ அந்த சோஃபா பார்த்தீங்களா, அது வந்து அப்படியே உட்காந்தோன்னே உள்ளே அமைக்கிறீங்க, பயங்கர கம்ஃபர்ட் லெவல் வேறு லெவலில் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா உட்டு ஃபுல்லாக ஒரு ஒரு ராயலாக உங்களுக்கு ஒரு சோஃபா வைக்கணும், வீட்டில் இப்படி வச்சா அப்படி இருக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து இந்த சோஃபா நம்ம ப்ரிஃபர் பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதில் உள்ள அந்த ஸ்டஃபிங் இருக்குல்ல அது அதிகமாக இருக்கும் அதை விட. ஸோ அதை பற்றி நம்ம எக்ஸ்பர்ட் கிட்டே கேட்போம், இந்த சோஃபாவை பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த சோஃபா பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் டிசைனே கொஞ்சம் லுக்காகவும் இருக்கணும், கொஞ்சம் ராயல் லுக்காகவும் இருக்கணும் சோஃபானா இந்த சோஃபா நல்லாயிருக்கும். இல்லைன்னா என்ன, நம்ம அந்த சோஃபா பார்த்ததுல வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட் ஃபோம் யூஸ் பண்ணியிருப்பாங்க, இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா 40 density ஃபோமும் வித் ஸ்ப்ரிங்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த வுட்டு வந்து பார்த்திங்கன்னா மகாகனி வுட்டுன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வுட்டு வந்து நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, இது வந்து கேரளாலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். இது டீ கோட டபுள் மடங்கு இது குவாலிட்டி அதிகமாக இருக்கும், உங்களுக்கு எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த டியூரபிலிட்டி நல்லாயிருக்கும். பெரிய ஆஃபீஸ் ஸ்பேஸ் இருக்குது, அங்கே கெஸ்ட்டு நீங்கள் வெல்கம் பண்ணுறீங்கன்னா இங்கே வரலாம். அதை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக உங்கள் பர்சனல் யூஸுக்கு தான், வீட்டில் வந்து அழகாக போட்டு படுத்துக்கிட்டு டிவி பார்க்கணும், அழகாக ஜாலியாக பாப்கார்ன் சாப்பிட்டு ஒரு மேட்ச் பார்க்கணும் அப்படின்னா அந்த டிவி அந்த சோஃபா வாங்கி போட்டுக்கலாம். ஸோ வாங்க மற்ற சோஃபாலாம் பார்த்துட்டு அப்படியே நெக்ஸ்ட் ஐட்டத்துக்கு போவோம். ஸோ கைஸ் இந்த சோஃபா வந்து இதை பற்றி ஒரு சில விஷயம் நாங்கள் கேட்டோம், அதை உங்களுக்கு நாங்கள் அப்படியே காட்டிடுறோம், சொல்லாமல் காட்டுறோம், எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துட்டு எங்களுக்கு சொல்லுங்கள். ஸோ கைஸ் எப்படி பார்த்தீங்களா, அங்கே வந்து ஒரு புஷ் பட்டன் மாதிரி இருக்குது, ஸோ அதை ப்ரெஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அப்படியே மேலே ஏறுது. இப்போ பாருங்களேன் காலை காட்டுறேன் பாருங்கள், அப்படியே இது பாருங்கள், இப்போ நான் ப்ரெஸ் பண்ணிட்டே இருக்கேன் அப்படியே மேலே ஏறுது. இப்போ நான் அந்த பட்டன் எடுத்துட்டேன்னா அப்படியே நின்றுது. ஸோ இது வந்து ஒரு ஃப்ளக் பாயிண்ட் தருவாங்க, ஸோ அந்த ஃப்ளக் பாயிண்ட் வந்து நீங்கள் கரண்ட்டில் சொருவிட்டு அப்புறம் தான் யூஸ் பண்ண முடியும். இது வந்து மோஸ்ட்லி வயசானவங்களுக்காக யூஸ் பண்ணுறாங்க. முக்கியமான விஷயம் என்னென்னா இது வந்து லெதர் கிடையாதான்,
ஜஸ்ட் ஃபேப்ரிக் ஃபேப்ரிக்னா நம்ம துணி துணியிலே செய்கிறது ஸ்ட்ராங்கான துணி அவ்வளோ மெட்டீரியல் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த இதில் பார்த்தீங்கன்னா அதை ஷேர் சொன்ன மாதிரி தான் இது ஏஜடாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அண்டர் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இதில் கலர் ஆப்ஷனும் இருக்குது. நம்ம மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா 15 டேஸ்லேருந்து 20 டேஸ்க்குள்ளே நம்ம கலர் வர வச்சு கொடுத்துடலாம். மேக்ஸிமம் டெலிவரி டைம் வந்து பார்த்தீங்கன்னா 25 டேஸ். ஏன்னா இது வந்து மேக் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக் வந்து பெல்ஜியம் ஃபேப்ரிக்கு. ஃபேப்ரிக் எல்லாமே பெல்ஜியம்லேருந்து இம்போர்ட் பண்ணுற ஃபேப்ரிக் இது. பார்க்கறதுக்கு லெதர் ஃபீலாகவே இருக்கும், ஆனால் 100% இது ஃபேப்ரிக் இது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டரைஸ் தான் இருக்குது. நம்ம மோட்டர் எப்படி இருக்கும் அந்த மோட்டர் மூலிமா தான் மோட்டர் வித் ஹைட்ராலிக் ரெண்டும் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஏன்னா எதுக்காகனா கொஞ்சம் ஏஜ்டாக இருக்கிறவங்க டக்குன்னு நம்ம மேனுவல் ரெக்ளைனர் போனோம்னா டக்குன்னு ஓப்பன் பண்ணிட்டு டக்குன் தூக்கும். ஏன்னா அவங்களுக்கெல்லாம் முடியாது, அதுமாதிரி லிஃப்ட் பண்ணவும் முடியாது. இது பட்டன் இருக்கிறனால ஈஸியாக லிஃப்ட் பண்ணிக்கலாம். நம்ம என்ன ஸ்டெப் தேவையோ அந்த ஸ்டெப் வச்சு இது பண்ணி. வாரண்டின்னு பார்த்தீங்கன்னா சேம் 3 இயர்ஸ் வாரண்டி இருக்குது. மெக்கானிசம் ஃபுல்லாக 3 இயர்ஸ் வாரண்டி, ஃபோமுக்கு 1 இயர் வாரண்டி. ஏன்னா நம்ம மற்ற இதில் வந்து ஃபோம் வந்து பார்த்திங்கன்னா மற்ற காரணத்தெல்லாம் நார்மல் ஃபோம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் அட்வான்டேஜாக ரிலையன்ஸ் ரெக்ரான் ஃபோம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் வந்து கீழே சீட்டிங் வந்து பார்த்திங்கன்னா டீரோ ஃபோம், நம்ம டீரோ ப்ளஸ்டோட டீரோ ஃபோம் யூஸ் பண்ணியிருக்கோம். இது இந்த ஒரு மாடலில் அது ஒரு அட்வான்டேஜ். ரோஜி ரொம்ப தேங்க்ஸ், சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. கைஸ் இப்போ சோஃபாலாம் இங்கே இருந்துச்சு பார்த்தீங்களா, அப்படியே இப்படி வாங்கலாம். பீரோ இருக்குது பாருங்களா, பீரோ உள்ளே எப்படி இருக்குதுன்னு பார்க்குறேன். சாரி இது ஃப்ரிட்ஜு, இது என்ன மெம்பர்ஸ் இருக்குது, இது உள்ள ஒரு ரெண்டு ஃபேமிலிக்கு தேவையான பொருள் வைக்கலாம் போலக்குது. வேறு லெவலில் இருக்குது எல்லாமே பாருங்களா, இதெல்லாம் பாருங்கள். உண்மையிலுமே பீரோ மாதிரி தான் இருக்குது இது. இதை பாருங்கள், அதே செட்டப் தான் ஃபஸ்ட்டு, பட் வெளியே போட்டிருக்க அந்த டோர் வந்து வேறு லெவலில் இருக்குது. இதை பாருங்களா, அந்த ஸ்டீல் பீரோ இருக்குங்கள அதே மாதிரியே இருக்குது எக்ஸாக்டாக. அது சாம்சங் ப்ரொவைட் பண்ணுறாங்க போலருக்குது. எல்லாத்தையும் நம்ம திறந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, அங்கே ஒரு செல்லம் இருக்குது அதை நம்ம வந்து திறந்து பார்த்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இதை பாருங்கள், இப்படி வச்சுட்டு கீழே பாருங்கள், அப்படியே ஒரு ஐஸ் பாக்ஸே இருக்குது உள்ளே, பயங்கரமாக இருக்குது. வாங்க நம்ம யூடியூப் சேனலில் வந்து நீங்கள் டிவியில் தானே பார்த்துருக்கீங்க, ஃபஸ்ட் டைமாக ஃப்ரிட்ஜ்லேயும் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இதில் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் வருமா, இதில் நம்ம யூடியூப் போட்டு நம்ம சேனலில் போட்டு பார்க்கலாம். பார்த்துக்கிட்டே நம்ம உள்ளே பார்க்கலாம். இதை பற்றி நம்ம எக்ஸ்பர்ட் இருக்கார், அவர்கிட்ட இதோட ஃபுல் ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படின்னு கேட்டுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கோட சைட் பை சைடு சொல்லுவாங்க. இது லிட்டர் கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 700 லிட்டர் கெப்பாசிட்டி இதோட வரும் உங்களுக்கு. இதோட லுக்ஸ் பார்க்கும்போது ஒன் சைட் ஃப்ரீசர் ஒன் சைட் ரெஃப்ரிஜிரேட்டரோட வரும் உங்களுக்கு. ஒன் சைட் ஃப்ரீசர்னா எப்படி அது, எப்பவுமே ஃப்ரிட்ஜில் ரைட் சைடு நம்ம ஓப்பன் பண்ணுறோம் இல்லையா, இந்த ரைட் சைட் ஃபுல்லாகவே ரெஃப்ரிஜிரேட்டர், இன் சைட் ஃபுல்லாக ஃப்ரீசர் வரும். இந்த சைட் ஃபுல்லாகவே ஃப்ரீசர் ஃப்ரீசர் டைப் தான் வரும் உங்களுக்கு. அதாவது இப்போ ஃபிஷ் இல்லை ஃபிஷ் ஐட்டம் அதெல்லாம் வந்து இதில் ஃப்ரீஸ் பண்ணிங்கன்னா இதில் வச்சுக்கலாம். ஆமாம், ஃபிஷ் மீட்டு தவிர நிறைய பேர் சொல்கிறது ஃபிஷ் மீட் சொல்லுவாங்க. இதை தவிர்த்து வைக்கிற ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா மாவு ஐட்டம்ஸ் இருப்பாங்க, அடுத்தது பருப்பு துவரம் பருப்பு, அது எதுக்கு எதுக்கு வைக்கிறாங்கன்னா பூச்சி பிடிக்காத அளவுக்கு அந்த இதுக்கு அந்த இது ஐட்டம்ஸுக்கு வச்சுக்கலாம், அந்த அளவுக்கு ஐட்டம்ஸ் வச்சுலாம். அந்த கேக் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி கூட வச்சு உங்களுக்கு இது வைக்கிற மாதிரி இது வரும் உங்களுக்கு. சாம்சங்கில் இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வாட்டர் டிஸ்பென்சர் மாடல் சொல்லுவோம். வாட்டர் டிஸ்பென்சர் மாடல்ஸ்னால் என்னென்னா நம்ம ஐஸ் வாட்டர்ஸ்னால் நம்ம தனியான நம்மளுக்கு அந்த டிஸ்பென்சர் தான் வைப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் வாட்டர் ஐஸ் யூஸ் பண்ணலாம். அதுக்கு என்ன காரணம், உள்ளே 5 லிட்டர்ஸ் இப்போ பார்ட்டி ஃபங்க்ஷன்ஸ் மாடலுன்னு போது இதில் ஸ்டோர் பண்ணிட்டோன்னா தேவையான போது நம்ம ஐசஸ் வாட்டரும் பிடிச்சிக்கலாம், ப்ளஸ் ஐஸ் கியூப்ஸாகவும் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், அண்ட் க்ரஸ்டட் ஐஸாகவும் யூஸ் பண்ணலாம். இதில் தண்ணி ஊற்றி வச்சு ஃபில்டர் பண்ணி வச்சுட்டு எக்ஸ்ட்ரா சேஃப்டி, நார்மலாகவே அது ஐசஸ் தண்ணி வரும். எங்கே அது ஸ்டோர் ஆகும் அப்படி திருப்பி காட்டணும், இந்த பக்கம் இதில் தண்ணி ஊற்றி வச்சிருந்தோம், அங்கே தண்ணி ஊற்றி வைக்கணும், அதில் ஊற்றி வச்சா இங்கே உள்ளே கனெக்ட் பண்ணி இதில் கிடைக்கும் உங்களுக்கு ஐசஸ் எக்ஸ்ட்ரா. ஒரு நிமிஷம், இந்த இடம் இருக்குல்ல இங்கே வந்து நீங்கள் தண்ணி போட்டிங்கன்னா இல்லை ப்ராசஸ் ஆகி இங்கே வந்துடும். இங்கே உள்ளது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ் கியூப்ஸ். இதோ இந்த இடம் இருக்கு பாருங்க, இந்த இடத்துல வந்து கப்பாகவும் வரும், ஐஸ் கியூப்ஸாகவும் வரும், க்ரஷ்ட் ஐஸாகவும் வரும். க்ரஷ்ட் ஐஸ் வந்து ஜூஸில் போட்டுக்கலாம், கியூப்ஸ் வந்து மல்டிபர்பஸ்க்காக யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இதுதான் இந்த ஃப்ரிட்ஜோட இன்னொரு ஹைலைட். இதோட ஃப்ரிட்ஜ் என்னென்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லேயே மானிட்டர் சைஸ் கொடுப்பாங்க, 17 இன்ச்சஸ். இது வந்து மானிட்டர் டிஸ்பிளேஸ் வரும் உங்களுக்கு. நம்மளுக்கு உள்ளே இருக்கிறது வீவிங்கிற பார்த்துக்கலாம், உள்ளே ஒரு கேமரா சென்சர் இங்கே கொடுத்துருப்பாங்க. அதனால் உள்ளே இருக்க பொருள் இப்போ நம்ம ஃப்ரிட்ஜ் அடிக்கடி தரும்போது கூலிங் போயிடுச்சு, சில மாதிரி கூலிங் நிற்கலன்னு சொல்லுவாங்க இல்லையா,
அந்த மாதிரி இல்லாத அளவுக்கு ஃப்ரிட்ஜே திறக்காத அளவுக்கு உள்ளேயும் பார்க்கலாம். ப்ளஸ் இதுலேயும் யூடியூப்ஸ் அந்த மாதிரி ஒரு சேனல்ஸ் நம்ம இருக்கு இல்லையா, இப்போ டிவி பார்த்து பார்க்க முடியாமல் சமைக்க முடியாமல் சில பேர் அதில் சின்ன சேனல்ஸ் அந்த மாதிரி கூட இது இருக்கும், நம்ம அதை கனெக்ட் பண்ணி கூட நம்ம பார்த்துக்கலாம் நெட் வைஃபை மூலமா. ஸோ இதோட வாரண்டி, இதோட வாரண்டி பீரியட்ஸ் பற்றி பற்றி சொல்லணும்னா 1 year கம்ப்ளீட் வாரண்டி, 10 years அண்ட் கம்ப்ரஸர் வாரண்டி கொடுப்பாங்க. இது ரேஞ்சஸ் வந்து பாத்தீங்கன்னா 2,40,000 அந்த மாதிரி வரும். அது ஒரு டாப் எண்டு பார்த்தோமா, டாப் மாடல் பார்த்தோமா, அதை விட டாப் மாடல் இருக்குதான். நெக்ஸ்ட் அது வருது உங்களுக்கு. இந்த இந்த ஏஸ் இந்த ஃப்ரிட்ஜை பற்றி சொல்லணும்னா இப்போ அது ஆஃபர் ப்ரைஸில் இருக்கான், பெஸ்ட்டு செல்லிங் மாடலாம். இதை பற்றி அவர்கிட்ட கேட்போம், யார் வேணாலும் வாங்குற மாதிரி ஒரு மாடல் அது தான். ஸோ இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ் மாடல் வரும், எக்கனாமிக்கல் ரேஞ்சுக்கு நார்மலாக வராங்க இல்லையா கஸ்டமர்ஸில் அந்தமாரி டைப்பு. அண்ட் ஆஃபீஸ்க்கு யூஸ் பண்ண மினி ஃப்ரிட்ஜஸ் யூஸ் பண்ணுறாங்களா, இந்த மினி ஃப்ரிட்ஜுன்றது இதோட சைஸ் வரும் உங்களுக்கு 52 liters. அதுக்கு அடுத்து போகும்போது ப்ரைஸிங் வேரியபிள் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தான் வரும், 190 liter கெப்பாசிட்டியோட வரும் உங்களுக்கு, சைஸும் பெருசு இருக்குது. இந்த பிராண்ட் இல்லாமல் இங்கே நம்மக்கிட்ட செலக்ட் பண்ண மற்ற பிராண்டும் பண்ணுறோம், என்னென்னா எல்ஜி, சாம்சங், ஹையர், வேர்ல்பூல் அப்படி எல்லா பிராண்டுமே பண்ணுறோம், லீபர் பிராண்டும் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு. இந்த மாடல் வந்து ஸ்டார்டிங் ஆஃபர் ரேட்டில் இருக்குது, இது 2-star ரேட்டிங், 190 liter கெப்பாசிட்டி. இப்போ பேசிக்காக சின்னதாக கேட்குறாங்களா, அதுக்கு பதில் போகிறதுக்கு இதுக்கு தாராளமாக இந்த சைஸஸ் அந்த மாதிரி போய்க்கலாம். ஸோ கைஸ், இப்போ வந்து ஒரு சின்ன ஃபேமிலி அவங்களுக்கு வந்து ஒரு சின்னதாக தான் எங்களுக்கு ஃப்ரிட்ஜ் வேணும் அப்படின்றவங்க அஃபோர்டபுளான ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா இது இருக்குது, இது வந்து ஆஃபர் இருக்கான். ஸோ சீக்கிரமாக வந்து இதை வாங்கிக்கோங்க. இதே செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அது இங்கே ரெண்டு இருக்குது பாருங்கள், இதுவுமே வந்து இதே செக்மெண்ட்டில் வர ரெண்டு ஃப்ரிட்ஜ் தான். ஸோ இதையுமே நீங்கள் கன்சிடர் பண்ணலாம், எல்ஜி அண்டு வேர்ல்பூல் இருக்குது. ஸோ நம்ம அந்த டாப் மாடல் சொன்னோம்ல, இருக்கிறதுலே டாப்பான மாடல் ஹையரில் இருக்கான். ஸோ அதை பற்றி நான் ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் கேட்டுப்போம். இப்போ கைஸ், இப்போ அந்த ஃப்ரிட்ஜ் பார்த்தீங்களா இன்டோர், ஸோ அதை பற்றி நம்ம ஒட்ட கேட்கலாம். அங்கே ஒரு ஃப்ரிட்ஜ் பார்த்தோம்ல சாம்சங் வெளில ஸ்க்ரீனோட, நம்ம கூட நம்ம சேனல் போட்டு பார்க்கலாம் சொன்னோம்ல. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து ஃப்ரீசரு, ஒரு சைடு வந்து ரெஃப்ரிஜிரேட்டர். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரீசரு, மேலே வந்து ரெஃப்ரிஜிரேட்டர். ஸோ இதை பற்றி இதில் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு நம்ம அகைன் எக்ஸ்பர்ட் கிட்டே சும்மா ஒரு சின்ன நோட்ஸ் மாதிரி கேட்டுக்கலாம். சார் நீங்கள் இப்போ அங்கே பார்த்தீங்களா சாம்சங், அது வந்து 700 liter வரும். இது அதோட லிட்டர் கெப்பாசிட்டி ஜாஸ்தி, 730 liters கெப்பாசிட்டியோட வரும், ஹையர் பிராண்டு. இதில் என்ன ஹைலைட் சொல்லலாம், பாட்டம் ஃப்ரீசர் சொல்லலாம். இதில் வந்து ஃப்ரீசர் ஃபுல்லாகவே கீழே தான், ரெஃப்ரிஜிரேட்டர் மேலே வரனால கொஞ்சம் கன்வீனியன்ஸ் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு. அண்ட் இது வந்து ஃப்ரெஞ்ச் டோர் சொல்லலாம், ஃப்ரெஞ்ச் டோர் நம்ம 4 doors சொல்கிறது உங்களுக்கு, ஒரே டோர் இல்லாமல் தனித்தனியாக ஓப்பன் பண்ணி பாட்டு நம்ம இதுமாதிரி ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்த பாயிண்ட் ஆஃப் பார்த்தா இது வந்து 4 doors வந்து ஒரு டோர் வந்து கன்வெர்ட்டபிள் ஆப்ஷன். கன்வெர்ட்டபிள்னா என்னென்னா, இப்போ நார்மலாக வந்து உங்களுக்கு ரெஃப்ரிஜிரேட்டர் மேலே ஃப்ரீசர் கீழே சொன்னால் ரெண்டு பார்ட்டில் வந்து ஒரு பார்ட்டு ஃப்ரீசர் நம்ம அதிகமாக நீங்கள் ஸ்டோர் பண்ண மாட்டீங்கன்னா இந்த ஃப்ரீசரை ஃப்ரிட்ஜாக மாற்றலாம். ஓகே, இது ரெஃப்ரிஜிரேட்டர் ரெஃப்ரிஜிரேட்டராக ஒரு இது மாற்றலாம். அண்ட் ரெண்டாவது அதில் வந்து 1 camera தான் சென்ட்ரலில் கொடுத்துருந்தாங்க, இதில் 3 camera ஹைலைட்ஸ் வரும், ப்ளஸ் மானிட்டர் ஃப்ரண்ட்டில் இந்தமாரி உங்களுக்கு வரும். ஸோ கைஸ் இங்கே வாங்கலாம், இங்கே பாருங்க 3 camera இருக்குது பாருங்க. ஸோ என்னென்ன இடத்துல என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக நீங்கள் மானிட்டர் பண்ணிக்கலாம். ஸோ முக்கியமான ஒரு கேள்வி விட்டு கேட்கணும், ஸோ ஜி இவ்வளோ ப்ரைஸ் ரேஞ்சில் நம்ம வந்து ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குகிறோம், இதோட லைஃப் வருமா? கண்டிப்பாக வரும் சார், ஏன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ ப்ரைஸ் ஏற்றோ அதுக்கேற்ற மாதிரி குவாலிட்டி பேஸ் கம்பெனி கொடுக்க ஆரம்பிச்சுருவாங்க. அண்ட் இம்போர்ட் இருக்கும்போது உங்களுக்கு குவாலிட்டி லைஃப் டைம் வரும் ஷுர்னு. இதோட வாரண்ட்டியும் சேம் அதே போல் தான், 1 year கம்ப்ளீட் வாரண்டி, கம்ப்ரஸருக்கு 10 வருஷம் வாரண்ட்டி கொடுப்பாங்க உங்களுக்கு. ஃப்ரிட்ஜை பற்றி கம்ப்ளீட்டாக பார்த்துட்டோம். நீங்கள் எந்த டவுட் இருந்தாலும் பாண்டிச்சேரியில் உள்ள டார்லிங் ரெட்டையார்பாளையம் பிரான்ச் வாங்க, அங்கே நீங்கள் இருக்கிற யார்கிட்ட வேணால் நீங்கள் கேளுங்க, கண்டிப்பாக எல்லா ஃப்ரிட்ஜை பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. உங்கள் உங்களுக்கு தேவையான ப்ரைஸ் ரேஞ்சில் நீங்கள் சூஸ் பண்ணிட்டு போகலாம், கண்டிப்பாக பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணி தருவாங்க. ஸோ வாங்க, நெக்ஸ்ட்டு மேலே வாஷிங் மிஷின் அதெல்லாம் இருக்குது, அதில் ஏதாச்சும் ஒன்று வாங்கலாமான்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ கைஸ் இங்கே வரலாம், ஃபுல்லாக பெட்டு தான், சுற்றி பெட்டு, பெட்டு கட்டில் அப்படியே அந்த சைடு பார்த்தீங்கன்னா வார்ட்ரோப்ஸு, அப்புறம் கபோர்டு எல்லாமே இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ப்ரைஸ் செக்மெண்ட்லேயும் எல்லா வேரியண்ட்லேயுமே உங்களுக்கு வந்து பெட்டு இருக்குது. பெட்டு இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா
இந்த மேலே போட்டிருக்க பெட்டு வந்து தனி ரேட்டு, அடியில் இருக்க கட்டில் வந்து தனி ரேட்டு. ஸோ அதை நீங்கள் மைண்டில் வச்சிங்க. இது வந்து பாருங்களேன், அப்படியே சிங்கிள் காட் இது, ஒரே ஆள் நான் வந்து படுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை ப்ரிஃபர் பண்ணலாம். மற்றபடி உங்களுக்கு ராயலாக வேணும்னா இதெல்லாம் சூஸ் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், இப்போ உங்கள் வீட்டில் யாருக்கோ கல்யாணம், உங்கள் பொண்ணுக்கு வந்து நீங்கள் இப்போ வந்து சீர் வைக்க போகிறீங்கன்னா இது பாருங்கள், வார்ட்ரோபு, கபோர்டு, பெட்டு அப்படியே ஃபுல் செட் இருக்குது. இது அப்படியே இங்கே வந்தீங்கன்னு வச்சிங்களேன், 10 நிமிஷம் ஃபுல்லாக செக் பண்ணிட்டு ரேட் பெஸ்ட் ப்ரைஸில் பேசிவிட்டு அப்படியே வீட்டுக்கு எதுன்னு போயிடலாம். உங்களுக்கு அலைச்சல் மிச்சம், ஏன்னா கல்யாணத்துக்கு எவ்வளோ அலைச்சல்னு எங்களுக்கு தெரியும். ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ அப்படியே வாங்க, அங்கே ஒரு சில பெட்டில் நிறைய எக்ஸைட்டிங் ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தேன், அதை உங்கள்கிட்ட காட்டுறேன் வாங்க. ஸோ கைஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட்டில் பாருங்களா. ஸோ ஜஸ்ட் ஒரு லிஃப்ட் தான் பண்ணணும், ஹைட்ராலிக்ஸ் ஃபுல்லாக. இதுக்கு அடியில் எவ்வளோ ஸ்பேஸ் பாருங்களேன், இது மட்டும் கிடையாது. அப்படியே இப்படி வாங்க, இந்த சைடு இருக்குது பாருங்கள், இதை வந்து அங்கேருந்து தூக்கலாமா, அதாவது உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து கபோர்ட் ஸ்பேஸ் ஃபுல்லாக வச்சுக்கலாம். ஸோ ஒரு மேலே அந்த நீங்கள் பறந்த மேலே வைப்பீங்க தெரியுமா, அந்த பொருளை ஃபுல்லாக இதில் வச்சிடலாம். அப்படி இல்லைன்னா பெட்டுக்கு தேவையான பெட்ஷீட்டு, பில்லோஸு, சில ட்ரெஸ்ஸஸ்ஸு, நைட் ட்ரெஸ்ஸஸ்லாம் கூட இதில் வச்சுக்கலாம் நீங்கள். ஸோ வேறு லெவலில் இருக்குல்ல, இறங்கிடுச்சு. ஸோ அதேமாரி இதுலேயும் அந்தமாரி இருக்குது. ஸோ பாருங்கள், ஸோ இதெல்லாம் வந்து இவங்களோட வேரியன்ஸ். ஸோ இதுமாரி நிறைய மாடல் இருக்குது. ஸோ கைஸ் பெட்டு பார்த்துட்டிங்களா, அதே ஃப்ளோரில் என்னென்னா இங்கே மாடுலர் கிச்சன் செட்டு வச்சுருக்காங்க. அப்படியே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இல்லத்தரசிகள் வந்து பயங்கரமாக குஷி ஆகிடுவீங்க. அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கிச்சன் வேணும்ன்ட்டு தான் எல்லாருமே ஆசைப்படுவாங்க. ஜென்ஸுக்குமே நிறைய பேர் குக் பண்ணுறாங்கல்ல, கிச்சன் வந்து ஸ்பேஷியஸாக நீட்டாக அப்படியே இங்கே பாருங்களாம் இது மாதிரி இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், யாராக இருந்தாலும் குக் பண்ணுவாங்க. அந்த குக்கிங்க்காக நம்ம ஒரு செக்மெண்ட் பண்ணுறோம், அப்படியே வாங்க எங்க கூட. இங்கே பாருங்களாம் ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு பொருள் காட்டுறேன் பாருங்கள், கண்ணில் படுறது இந்த கேஸ் ஆப்ரேஷன் பாருங்களாம், பயங்கரமாக இருக்குது. 0 to அப்படியே ஃப்ளேம் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஒரு டவுட் இருக்குது, இது கேஸ் சிலிண்டர் எங்கே வைப்பாங்கன்னு தெரில, உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு தெரில, நானும் தேடி தேடி பார்த்தேன், எங்கேயுமே இடம் இல்லை. பாருங்களேன் இதெல்லாம் வந்து ரேக்கு தான். ஸோ இங்கே வந்து கேஸ் சிலிண்டர் நம்மளை வைக்க முடியாது, எங்கே வைப்பாங்கன்னு தெரில, உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்படியே இங்கே பாருங்கள், உங்கள் பொருள் இங்கே வச்சுக்கலாம், தேவையான பொருள் வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இங்கே ரேக் இருக்குது, அதாவது வாஷ் பண்ணி தண்ணி கீழே போகணும் அப்படின்னா இங்கே வச்சுக்கலாம். இந்த மசாலா ஜாமான்ஸ்லாம் இங்கே வச்சுக்கலாம், மேலே ஃபுல்லாக அப்படியே வச்சுக்கலாம். ஸோ வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. இது உள்ள இங்கே வாங்கலாம், இது உள்ள ஒன்றும் இல்லை, போயிடுங்க. ஸோ மேபி அந்த காற்று போகிறதுக்காக, புகை போகிறதுக்காக வச்சுருப்பாங்க. ஸோ வேற எதுவும் இது பண்ணல அதில். ஸோ அதேமாரி தான் இங்கேயும், இங்கே வந்து என்னென்னா, ஸோ இங்கே வந்து வாஷ் பண்ணலாம்ல, இந்த வாஷ் பண்ணுற பொருள் அப்படியே எடுத்து இங்கே மேலே வச்சுக்கலாம். ஸோ இது இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. அப்படியே இங்கே வாங்கலாம், இந்த பக்கம் இங்கே பாருங்க, மைக்ரோவேவ் ஓவனுக்கு ஒரு தனி ஸ்பேஸ் இருக்குது. இப்போ எங்கள் வீட்டில் கூட மைக்ரோவேவ் ஓவன் இருக்குது, ஆனால் எங்கே வைக்கிறதுன்னு ஸ்பேஸ் வைக்கிறதுன்னு தெரில. இந்த மாடுலர் ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு ஒரு தனியாக ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க, இதுக்கு மேலே வந்து ஒரு ஓப்பன் இருக்குது. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து மைக்ரோவேவ் ஓவனில் ஒரு சில பொருள் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த பொருளை அங்கே வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட்டு. அதேமாதிரி தான் இங்கேயும், இங்கேயும் அந்த பர்னர்ஸோட ஸ்டைல் பாருங்கள், பயங்கரமாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, செமையாக இருக்குது பார்க்குறதுக்கே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சின்மி ப்ரொவைட் பண்ணுறாங்க, இது மேலே அப்படியே இழுத்துக்கும். ஸோ சின்மி பற்றி உங்களுக்கு வீடியோ வேணால் சொல்லுங்கள், கம்ப்ளீட்டாக நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா உள்ள லைட் ஃபெசிலிட்டி இருக்குது பாருங்கள். அப்படியே இப்போ யாராவது உங்கள் வீட்டு கெஸ்ட்டு வராங்கன்னா லேடிஸ்லாம் வந்து அவங்க கிச்சனை அவங்கள்ட்ட ஷோ கேஸ் பண்ணணும் தானே எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஒரு ஷோ கேஸ் வந்து அவங்கள்ட்ட நீங்கள் காட்டினீங்கன்னா வேறு லெவலில் எக்ஸைட் ஆகிடுவாங்க, வரவங்க ஃபுல்லாகவே வேணும்னுவாங்க. ஸோ கைஸ் இது பாருங்கள், என்ன பிக் பாஸ் வீட்டில் இருக்கிறேன் நினச்சிருக்கீங்களா, அப்படிலாம் இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா ஐலண்ட் கிச்சன் சொல்லுவாங்க இந்த கான்செப்டை. இது வந்து எப்படின்னா உங்கள் நார்மல் கிச்சன்லேருந்து கேஸ் அடுப்பு கொஞ்சம் தள்ளி இருக்கும், இதுக்கு அடியில் வந்து ரேக்ஸு அதெல்லாம் இருக்கும். நாங்கள் சொல்லியிருந்தோம்ல இந்த மாதிரி சிலிண்டர் வைக்கிறதுக்கு இடமே இல்லைன்ட்டு. இப்போ வந்து நாங்கள் ஒருத்தர்கிட்ட கேட்டோம், அவர் சொன்னார் உங்கள் வீட்டுக்கு தகுந்தப்பில் அவங்க வந்து கஸ்டமைஸ் பண்ணி தருவாங்க, அதில் வந்து சிலிண்டர் வைக்கிறதுக்கான ஸ்பேஸும் தனியாக அவங்க ரேக் மாதிரி கொடுப்பாங்க, நம்ம இழுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கிச்சன் பார்த்தீங்களா, இப்போ ஹாலிவுட் படத்தெல்லாம் கூட நிறைய பேர் ஜஸ்ட் ஓப்பனாக ஒரு இடத்துல வச்சு அழகாக யூஸ் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்கல்ல, ஓப்பனாக இப்போ காத்தோட்டத்தில் வச்சு யூஸ் பண்ணணும். ஸோ அந்தமாரி ஒரு கான்செப்ட் தான் இது. ஸோ இதெல்லாம் பாருங்கள், இந்த ஃபினிஷ் பாருங்கள், பிளாக்னாலே நம்மளுக்கு கொஞ்சம் ரொம்ப பிடிக்கும். இந்த ஃபினிஷே வேறு லெவலில் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே தட்டு தட்டு இல்லை பிளேட்டு அதெல்லாம் வைக்கிறதுக்கு பக்கவாக இருக்குது. ஸோ டார்லிங் வந்தீங்கன்னா செகண்ட் ஃப்ளோரில் மாடுலர் கிச்சன் செக்ஷன் இருக்குது, அங்கே வந்தீங்கன்னா அங்கே அவங்களோட டீலர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட நீங்கள் கண்டிப்பாக கேட்டு உங்கள் வீட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க கஸ்டமைஸ் பண்ணி அழகாக கொடுத்துருவாங்க. ஸோ கண்டிப்பாக வாங்க, இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள், அட்லீஸ்ட் பார்த்துட்டு போங்க, அப்போ தான் உங்களுக்கு ஆசை வரும், ஃப்யூச்சரில் நீங்கள் வாங்கலாம்.
வாஷிங் மிஷின் லைனை பார்த்தீங்களா? இங்கே இருக்க பிராண்டு சொல்கிறேன், அப்படியே கேளுங்களா. ஹையரு, பேனசோனிக், எல்ஜி, சாம்சங், பாஷு, சீமெண்ட்ஸு, ஐஎஃப்பி, காக்ரேஜு, இன்னும் நிறையா இருக்குது, மறந்துட்டேன், ஞாபகம் இல்லை. அவ்வளோ பிராண்ட் இருக்குது ஜி. அதிலே செமி ஆட்டோமேட்டிக், ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கு. இந்த வாஷிங் மிஷின் பாருங்களா, பார்க்கவே அப்படியே கலர்ஃபுல்லாக அந்த நேவி க்ரீனில் பயங்கரமாக இருக்குல்ல, சாரி நேவி ப்ளூ செமையாக இருக்குதுல்ல, அழகாக இருக்குது, பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. ஸோ இந்த வாஷிங் மிஷின்ஸ் பற்றி நம்ம எக்ஸ்பர்ட் ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் கேட்போம். ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கில் ஒரு நல்ல மாடல் ஒன்று பார்த்துட்டு, அதேமாரி செமி ஆட்டோமேட்டிக்லேயும் ஒன்று பார்த்துட்டு வாஷிங் மிஷின் ஒன்று வாங்குகிறோம் இன்றைக்கி. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூ பண்ணி பாருங்கள், ஓகேவா? ஸோ கைஸ், இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக எல்லா வாஷிங் மிஷினும் நம்ம அலசி ஆரம்பித்தோம். அவர் வந்து உடவே இல்லை, பயங்கரமாக தொந்தரவு பண்ணி என்னென்ன வாஷிங் மிஷினில் என்னென்ன இருக்குது அப்படின்றத ஃபுல்லாக கேட்டோம். எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆனது வந்து பாஷ் தான். ஆக்சுவலாக நான் வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியர், அதனால் எனக்கு வந்து இந்த கம்பெனிஸ் பற்றி கொஞ்சம் தெரியும். ஸோ பாஷ் வந்து வாஷிங் மிஷின் ப்ரிப்பேர் பண்ணுறதுல பக்கா, அவங்க வந்து இந்த மாதிரி திங்ஸ் வந்து பக்காவாக ரெடி பண்ணுவாங்க. பாஷ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷலி ஃபார் வாஷிங் மிஷின். ஸோ அதனால் நான் இந்த பிராண்டுக்கு போகிறேன். இதில் வந்து நிறைய இந்த பவர் வேவ் ப்ளஸ்னு ஒரு ஃபீச்சர் இது, அவர் எக்ஸ்பிளைன் பண்ணார், அது சூப்பராக இருந்துச்சு, நீங்களும் அதை கேட்கணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ இந்த வாஷிங் மிஷின் பற்றி அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்போம். ஸோ உங்கள் பேர் சொல்லுங்கள். என் நேம் வந்து கார்த்தி. ஓகே, நான் இங்கே வந்து 2 இயர்ஸாக வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எதுக்கு போஷ் சொன்னு பார்த்தீங்கன்னா, இது மெயினாக பார்த்தீங்கன்னா ஜெர்மன் பிராண்டு வரும் உங்களுக்கு, ஓகேங்களா? ஜெர்மன் பிராண்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த ஒரு இதில் ப்ராப்ளமே வராது, சர்வீஸ்லேருந்து எல்லாமே ப்ராடக்ட் குவாலிட்டிலேருந்து எல்லாமே நல்லாவே இருக்கும், ஓகேங்களா? இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஃபியூச்சர் என்ன அட்வான்ஸோ அது அப்படியே இதில் ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க இந்த ப்ராண்டில், ஓகேங்களா? இதில் இவருக்கு மெயினாக நீங்கள் பார்த்தது என்னன்னா, அந்த பவர் ப்ளஸ்ன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரம்லேருந்து கீழே அட்டாச் டைரெக்டாக வந்து இதில் வந்து ரெண்டு டைப் ஆஃப் மோட்டர் இருக்குது, ஒன்று டைரக்ட் ட்ரைவ் மோட்டார் சொல்லுவாங்க, ஒன்று பெல்ட் ட்ரைவ் மோட்டார் சொல்லுவாங்க, ஓகேங்களா? பெல்ட் ட்ரைவ் மோட்டார்ன்றது வந்து பவர் வேவ்னு சொல்லிட்டு வரும், அதில் பவர் வேவ் ப்ளஸ்ன்றது பார்த்திங்கன்னா டைரக்ட் ட்ரைவ் மோட்டார், உங்களுக்கு ட்ரம்முக்கு டைரெக்டாகவே அப்படியே கொடுத்துருப்பாங்க கீழே அட்டாச்மெண்ட்டாக. இதே பவர் வேவ்ன்றது பெல்ட் போட்டு மோட்டர் தனியாக ட்ரம்மு தனியாக, இதுக்கு நடுவில் வந்து பெல்ட்டு வந்து தனியாக உங்களுக்கு ரோலிங் ஆகிருக்கும், இதுக்கும் இதுக்கும் அதான் வித்தியாசம் வரும். இந்த பவர் வேவ் ப்ளஸ் இதை டைரெக்டாக கொடுத்தா அதில் என்ன அட்வான்ஸ் கேட்டிங்கன்னா, உங்களுக்கு மிஷினோட ட்ரம்மோட ஸ்பீடு வந்து எஃபிஷியன்சி அதிகமாக இருக்கும், ஓகேங்களா? ட்ரைவிங் எஃபிஷியன்சி இன்னும் இதுக்கு கம்பேர் பவர் பெல்ட்டு இது கம்பேர் பண்ணும்போது டைரக்ட் ட்ரைவ் வந்து கொஞ்சம் எஃபிஷியன்சி அதிகமாகவே இருக்கும். அதனால் தாராளமாக நீங்கள் வந்து இது எடுத்துக்கலாம் உங்களுக்கு, அதனால் சொல்கிறேன். இது மெயின் பார்த்தீங்கன்னா வாரண்ட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 இயர்ஸ் மோட்டர் வாரண்ட்டி வரும், 12 இயர்ஸ் ஸ்பேர் சப்போர்ட்டும் கொடுப்பாங்க. மற்ற எந்த ப்ராண்டுமே உங்களுக்கு இந்த ஸ்பேர் சப்போர்ட்ன்றது கிடையாது. ஒரு சில ப்ராண்டில் மட்டும் வரும், ஐஎஃப்பியில் வரும், போஸில் வரும், சீமெண்ட்ஸில் வரும். இது போஸு சீமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே கம்பெனி தான். அப்புறமேட்டா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதனால் அதுலேயும் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க வாரண்ட்டி பார்த்தீங்கன்னா இதில் 2 இயர்ஸ் வரும். மோட்டருக்கு வந்து அந்த டைரக்ட் மோட்டருக்கு உங்களுக்கு 10 இயர்ஸ் மோட்டர் வாரண்ட்டியோட கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா? இதில் அதனால் நீங்கள் தாராளமாக ஃபியூச்சர் வைஸ் பார்த்தீங்கன்னா எடுத்துருக்கலாம். மெயினாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அப்டேட் மாடல் பார்த்தீங்கன்னா டோர் தான். ஏன்னா இப்போ வயசானவங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்டுன்னு கைப்பட்டா விழுந்துடும், அதனால் உங்களுக்கு இந்த மாதிரி டோர் வந்து ஹைட்ராலிக் டோராக கொடுத்துருப்பாங்க, சாஃப்ட் க்ளோஸ் டோர்னு சொல்லுவாங்க. இந்தமாரி மூவ்மெண்ட்டாக வரும், சப்போஸ் குழந்தைங்களே கை வச்சு எதாவது பண்ணும்போது உங்களுக்கு கையில் அடிப்படாது, அந்தமாதிரி கொடுத்துருப்பாங்க. ட்ரம்மு மெயினாக என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிஷின் எல்லா கம்பெனியுமே ஹைட்டு கொடுத்துட்டு ட்ரம்மு வந்து ஹைட்டாக இருக்கும். இதில் வந்து மிஷினோட ஹைட் கம்மி பண்ணிட்டு ட்ரம்மு டெப்த் அதிகமாக கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு துணி அதிகமாக போடுற மாதிரி வரும். மெயினாக எல்லா ப்ராண்ட்லையுமே ஃபில்டர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஃபில்டர் தான் உள்ள ட்ரம்மில் கொடுத்துருப்பாங்க. இதில் 2 ஃபில்டர் கொடுத்துருப்பாங்க, டஸ்ட் கலெக்டர் ஃபில்டர்னு சொல்லுவாங்க இது பேர். இது என்ன எதுக்கோசனை யூஸ் பண்ணால், சப்போஸ் நீங்கள் புதுசாக ஒரு துணி போடுறீங்க, இல்லை நீங்கள் என்ன ட்ராவல் இதெல்லாம் போயிட்டு வரீங்க, உங்கள் துணியில் அவ்வளோ டஸ்ட்டு இருக்கும், நூல் குண்டு ஊசி இது எல்லாமே அதில் இருக்குன்னா இது எல்லாமே இதில் தான் போய் கலெக்ட் ஆகும். இதில் வீக்லிக்கு 1 ஹவருக்கு வந்து நீங்கள் க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தாராளமாக வந்து மிஷினில் வந்து அதிகமாக ஸ்கேலிங் ஆகாமல் இது இருக்கும், ஓகேங்களா? இதிலே வந்து எதுக்கு இந்த டஸ்ட்டை பற்றி சொல்கிறேன்னா, இதில் வந்து 2 டஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க இந்த ப்ராண்டில் மட்டும், போஸில் மற்ற எல்லாத்துலேயுமே சிங்கிள் டஸ்டர் மட்டும்தான், இதில் 2 டஸ்டர் வரும், ஓகேங்க? ஒரு டஸ்ட் ஃபில்ட்ரு வந்து மேலேயும் கொடுத்துருப்பாங்க, ஒரு டஸ்ட் ஃபில்ட்ரு கீழே கொடுத்துருப்பாங்க. அது எதுங்கன்னா துணி கம்மியாக போகிறீங்கன்னா அந்த ஃபில்ட்ரு கீழே இருக்கிற டஸ்ட்டில் வந்து கலெக்ட் ஆகும், மேலே இருக்கிற டஸ்ட்டில் இதில் ஃபுல்லாக இதில் கலெக்ட் ஆகும். ரெண்டு பக்கமும் உங்களுக்கு ஸ்க்ரப்பிங் பேடு மாதிரி கொடுத்துருப்பாங்க. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா டாப்லோட பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஹேண்ட் ஷேக்கிங் வாஷ் கையால் கசக்கி துவைக்கிற மெத்தட் தான், ஓகேங்களா? அதனால் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க பேட், ஓகேங்களா? அதெல்லாம் உங்களுக்கு பேடில் வந்து துணி வந்து இது பண்ணால் மட்டும்தான், ஸ்க்ரப் பண்ணால் மட்டும்தான் துணியில் இருக்கிற அழுக்கு கொஞ்சம் மாதிரி போகும், ஓகேங்களா? அதனால் அதில் கொடுத்துருப்பாங்க. அதுமாரி எக்ஸ்ட்ரா என்னென்னு பார்த்தீங்கன்னா மற்ற எல்லாத்துலேயுமே வந்து பவுடர் போடுறதுக்கான லிக்விட் இந்த டிஜர்டன்ட் போடுறதுக்கான யூஸ் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. இதில் லிக்விடும் நீங்கள் போட்டு யூஸ் பண்ணிங்கன்னா தாராளமாக யூஸ் பண்ணலாம், பவுடரும் போட்டுக்கலாம், லிக்விடும் போட்டுக்கலாம், இதுமாரி ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. இதுமாரி உங்களுக்கு அட்வான்ஸாக தான் கொடுத்துருப்பாங்க.
அதனால் வந்து மிஷின் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கும், தாராளமாக எடுக்கலாம். வாரண்டி கிளைம் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும், சர்வீஸ் சென்டரும் இருக்குது லோக்கல்லேயே சர்வீஸ் சென்டரு. மிஷினை கம்பேர் பண்ணும்போது இதுதான் இப்போதைக்கு என்னென்னா ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங்கும் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு, தாராளமாக யூஸ் பண்ணலாம், பவர் கன்சம்ஷன் கம்மியாக இருக்கும். ஸோ கைஸ் இதில் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்கிறேன், பயங்கர காம்பாக்டாக இருக்குது பாருங்களா. இது வந்து ஜஸ்ட்டு உங்களோட ஒரு பாத்ரூமில் வச்சே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், வெளியே வைக்கணுன்ற அவசியம் கிடையாது. இந்த கலர் பயங்கரமாக ஒரு மாதிரி நல்ல லுக்காக இருக்குது இந்த கலரும். ஸோ கண்டிப்பாக வந்தீங்கன்னா பாஷ், ஐ ரெக்கமெண்ட் பாஷ். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன ரேஞ்சில் பிடிக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இன்னொரு செமி ஆட்டோமேட்டிக்கில் ஒன்றே ஒன்று பார்த்துட்டு நம்ம வந்து வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஓகேவா, நம்ம அகைன் நம்ம கார்த்திக் வந்திருக்காரு, இவர்கிட்ட வந்து இதை பற்றி ஒரு சில வார்த்தைகள் மட்டும் கேட்டுப்போம். ஓகேவா, இந்த இதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். இந்த வாஷிங் மிஷின், வாஷிங் மிஷினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு இது இருக்குது. ஒன்று நம்ம ஃபஸ்ட்டு படுத்து போஸில் வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்னு சொல்லுவாங்க, இது செமி ஆட்டோமேட்டிக் சொல்லுவாங்க. அதில் என்ன உங்களுக்கு யூசேஜ்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து நீங்கள் துணி லிக்யூட் எல்லாமே ஒன்றா போட்டுட்டீங்கன்னா அது வாஷ் பண்ணி ரிங்ஸ் பண்ணி ஸ்பின் பண்ணி கொடுத்துரும். இதில் என்ன டைப்புன்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து ஒன்லி நீங்கள் எத்தனை வேட்டி வேணாலும் நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம், எத்தனை வேட்டி வேணாலும் அலசிக்கலாம், அந்த மாதிரி பண்ணலாம். ஆனால் ஸ்பின் பண்ணுறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனியாக ஒரு ஸ்டோரேஜ் மாரி எடுத்து போட்டு தான் நீங்கள் ஸ்பின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் துணி குவான்டிட்டி கம்மியாக போட்டு ஸ்பின் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா, இது என்னன்னு கேட்டினா 50% நீங்களும் 50% மிஷினும் வந்து வொர்க் பண்ற மாதிரி வரும். ஓகேங்களா, டைமர் வந்து செட் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ற மாதிரி வரும். இதுல அந்த மாதிரி வரும். இதுல ஃபிட்டிங் பண்றது எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து கம்பெனி இது நம்ம ஈஸி ஃபிட்டிங் பண்றது, நம்ம வாங்கி போயிட்டு நம்மளே கூட ஈஸியா ஃபிட்டிங் பண்ணிக்கலாம், ஈஸியாக நல்லா இருக்கும். அது மாதிரி அழுக்கு ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் கம்பேர் பண்ணும்போது இதுல ஒன்றும் நல்லாவே கொஞ்சம் அழுக்கு கொஞ்சம் நல்லாவே போகும். ஓகேங்களா, அதுக்கு சொல்றேன் மிஷினும் நல்லா இருக்கும். ஆனால் லோ பட்ஜெட்ல மிஷினும் கொஞ்சம் உங்களுக்கு அழுக்கு நல்லா போகணும், கொஞ்சம் இந்த மாதிரி ஃபேமிலிலாம் இருக்காங்கள்ல மினிமம் மீடியம் ஃபேமிலி அவங்களுக்குலாம் தாராளமாக யூஸ் பண்ணது வாஷிங் மிஷின் வச்சு யூஸ் பண்ணோம், டேங்க் இல்லை வீட்டில் பிடிச்சி ஊற்றி தான் வாஷ் பண்ணோம் அப்படின்ற கஸ்டமருக்குலாம் இது தாராளமாக சஜஷன் பண்ணலாம். இது ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9000 இல்லை 8000 ஸ்டார்ட் ஆகும். உங்களுக்கு மோட்டருக்கு எல்லாத்தையுமே சேர்த்தே உங்களுக்கு வந்து 5 இயர்ஸ் எல்லாத்தையும் ஃபுல் வாரண்டி பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் வாரண்டியே கொடுத்துருப்பாங்க. இதில் நிறைய பிராண்டட் நிறைய கம்பெனி நிறைய கேஜி வைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ கைஸ் இந்த வாஷிங் மிஷின் பார்த்தீங்கன்னா அவர் சொன்னார்ல கெஸ்ட் நம்ம அப்படியே இப்படி வாங்கலாம் அப்படியே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைனே பண்ணிடுறேன். ஏன்னா நான் இது யூஸ் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. ஸோ ஜஸ்ட்டு வந்து துணி எடுத்து இதில் போட்டு தண்ணி இது இது மூலியமாக இன்லெட் கொடுத்தீங்கன்னா எத்தனை நிமிஷம் இன்னும் வச்சுக்கலாம், அதை அப்படியே ஃபுல்லாக ஸ்பின் பண்ணி உங்களுக்கு துவைச்சி கொடுத்துரும். அந்த துணி எடுத்து இதோ இருக்கு பாருங்கள், இது உள்ள போட்டு மூடி விட்டிங்கன்னா ஸ்பின் பண்ணுறோம். ஸோ அது உங்களுக்கு அப்படியே ட்ரை ஆகி கொடுத்துரும். அழகாக எடுத்து நம்ம காய வச்சோன்னா ஒரு 10-15 minutes தான் சூப்பராக துணி ரெடி ஆகிடும். ஸோ ஒரு சின்ன ஃபேமிலி ரெண்டு பேர் தான் இருக்கீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இதை ப்ரிஃபர் பண்ணலாம். ஒரு 4 பேர் 5 பேர் ஃபேமிலினா ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கடையில் இருக்க மோஸ்ட்லி எல்லா வாஷிங் மிஷினும் நம்ம அவர்கிட்ட கேட்டோம், இதுக்கு மேலே அவர்கிட்ட கேட்டோம்னா உங்களை துரத்தி விட்ருவாரு. ஸோ நம்ம ரீசெண்டாக வேறு என்ன இருக்குன்னு போய் பார்ப்போம் வாங்க. இங்கே இருக்கிறதுலே அட்வான்ஸான மாடல் பார்த்தீங்கன்னா இந்த மாடல் மட்டும்தான் வரும். இது இந்த பிராண்ட் நேம் பார்த்தீங்கன்னா எல்ஜியில் வரும். ஓகேங்களா, இதில் ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஐடி மோட்டார் சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, ஏஐடி மோட்டார்ன்றது பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன துணி போடுறீங்களோ அந்த துணியை கேற்ற மாதிரி சென்ஸ் பண்ணி வாஷ் பண்ணுறது தான் இந்த மோட்டரோட வேலையே. ஓகேங்களா, சென்சார் வந்து உங்களுக்கு ட்ரம்முள்ளே கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் நீங்கள் சாஃப்டான கிளாத் போகிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி எடுத்து வாஷ் பண்ணி கொடுக்கும், ஹார்டான கிளாத்தை எடுத்து போட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வாஷ் பண்ணி கொடுக்கும். சப்போஸ் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி போகிறீங்கன்னா அந்த குவான்டிட்டியில் எது அதிகமாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அதை வந்து உங்களுக்கு இது பண்ணி கொடுக்கும். இதில் இது வரும், மோட்டர் வந்து 10 இயர்ஸ் மோட்டர் வரும், 2 இயர்ஸ் வந்து ஃபுல் வாரண்டியோட வரும், 5 ஸ்டார் ரேட்டிங் தான் உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா ஆர்பிஎம் பார்த்தீங்கன்னா 1200 RPM வரைக்கும் வரும். உங்களுக்கு ஸ்பின்னிங் எஃபிஷியன்ஸும் நல்லாவே இருக்கும். அது மாதிரி டவுன்லோட் சைக்கிள்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் இருக்கும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் இல்லாமல் இல்லை ஸ்மார்ட் திங்கிங்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது, அது மூலிமா இந்த டவுன்லோடு சைக்கிள்ன்ற ப்ரோக்ராம் வந்து நீங்கள் இது இல்லாமல் இன்னும் எக்ஸ்ட்ரா ப்ரோக்ராம் போட்டு நீங்கள் நிறையா பார்த்துக்கலாம். ஓகேங்களா, இது இங்கே இருக்கிறதுல கொஞ்சம் அட்வான்ஸான மாடல், இப்போ புது மாடல் லான்ச் ஆகிருக்கிற மாடல். ஓகேங்களா, நம்ம வந்து ஃபுல்லாக பார்த்துட்டோம். ஆக்சுவலாக நிறைய பொருளை வந்து டீட்டெயில்டாகவே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ அது மட்டும்தான் இங்கே இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. பாருங்கள், மிக்சி, கேஸ் ஸ்டவ்வு, சிம்னி, வாட்டர் ஹீட்டர் இருக்குது, நம்ம குளிக்கிறதுக்கு வாட்டர் ஹீட்டர் அது இருக்குது. ஸோ கேஸ் ஸ்டவ்வு,
ஆலாங்குவேஜ் சின்மி எல்லாமே இருக்குது. ஸோ இங்கே வந்தீங்கன்னா மொபைல்ஸ் மொபைல்ஸுக்குன்னு தனியாக ஒரு செக்மெண்ட் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் ஃபர்னிச்சருக்கு தனியாக ஒரு ஷாப்பே வச்சுருக்காங்க. நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோ அவங்க கண்டிப்பாக பண்ண போகிறோம். உங்கள் நீங்கள் எவ்வளோ எக்ஸைட்டாக இருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா இங்கே டார்லிங் நீங்கள் ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஆக்சுவலாக நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ப்ராடக்ட் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஒரு ஏசி காட்டினால புக் பண்ணிட்டோன்ட்டு அந்த ஏசி 100% வாங்கிட்டோம். வாஷிங் மிஷினில் ஒரு பாஷ் ஒன்று காட்டினால, ஸோ அதுவுமே நம்ம வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டோம். ஸோ அது ரெண்டும் இப்போதைக்கு நம்ம வீட்டுக்கு தேவையானதுனால அதை வாங்கிட்டோம். இன்னொன்று அந்த மாடலர் கிச்சன்லாம் வந்து பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. கண்டிப்பாக வந்து ஒரு வாட்டி பாருங்கள். ஃப்யூச்சரில் மேபி உங்களுக்கு அந்தமாரி ஒரு ஐடியா வந்துச்சுன்னா நீங்கள் இல்லை வீடு கட்ட போகிறீங்கன்னா அந்தமாதிரி ஒரு ஸ்டைலில் கட்டலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கும். ஸோ முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்லி ஆகணும் என்னென்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி இருக்குல்ல, அந்த ஏஜென்ட்ஸ் வந்து நம்மக்கிட்ட பேசுகிறாங்கல்ல, அவ்வளோ சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அந்த எக்ஸிக்யூட்டிவ்ஸ் வந்து அவ்வளோ டீட்டெயில்டு எக்ஸ்பிளேஷன் மைன்யூட் எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து என்னென்னா நம்மளுக்கு ஏன் அந்த ப்ராடக்ட்டை வாங்கணும் அப்படின்றதுக்கு இன்னும் காரணம் தூக்கி கொடுக்குது. ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ரீசனபிளாக தான் போகிறாங்க. பாண்டி ஃபுல்லாக நாங்கள் விசாரிச்சிட்டு வந்து தான் இங்கே எடுக்கிறோம். ஸோ இங்கே வந்து கொடுக்குற ரேட் வந்து எங்கேயுமே கொடுக்கல. ஸோ கண்டிப்பாக ஒரு பெஸ்ட் ப்ரைஸில் தான் கொடுக்குறாங்க. நீங்கள் வந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் வேறு லெவலில் இருக்கும். எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக அமேசிங்காக இருந்துச்சு. ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு இந்த ப்ரைஸுக்கு இங்கே வாங்கணும் அப்படின்ட்டு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே ட்ரை பண்ணுங்கள். இதோட பிரான்ச் நான் சொன்னேன்ல, ஃபர்னிச்சர் ஷாப். ஸோ அங்கே ஒரு நாள் கண்டிப்பாக போய் நம்ம ஒரு வீடியோ பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்தோம், உங்களுக்கு வந்து சேர்ந்துருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லை தட்டுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ இதேமாதிரி ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை.